கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு, வந்தா நிறைய ஒயிட் சாய்ஸ் இருக்கு, சோ செலக்ட் பண்ணலாம். கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெஸ்டான சாய்ஸ் நிறைய இருக்குங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபிநாத், ஃபாரின் சரக்கு படத்தோட ப்ரொடியூசர் அண்டு ஒன் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எங்கள் படம் July 8th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டிக்கெட் ப்ரைஸுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும். நெப்டியூன் சைலஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நாங்கள் இண்டிபெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஓனாகவே எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் கேஸ்ட் அண்ட் க்ரூவை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். எங்களுக்கு என்ன பெருமைனா, நாங்கள் அறிமுகப்படுத்துகிற இந்த டைமில், நாங்கள் அறிமுகமாகிற இந்த டைமில் பல பேரை அறிமுகப்படுத்துகிறோங்கிறது. ஸோ இந்த யங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். July 8th எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு நல்ல ஒர்த்தான படமாக இருக்கும். அனைவருக்கும் தலை வணங்குகிறேன். நான் விக்னேஸ்வரன் கருப்புசாமி, ஃபாரின் சரக்கு படத்தோட இயக்குனர். ஃபாரின் சரக்கு படம் வர July 8th தமிழ்நாடு ஃபுல்லாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த படத்தில் வந்து 300 மேலே டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த படம் வந்து இப்போ July 8th ரிலீஸ் ஆகுது. நிறைய ஹர்டில்ஸை தாண்டி டெபியூட்டண்ட்டாக ப்ளஸ் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நாங்களே முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்போர்ட் பண்ணது தான். ஸோ அதே சப்போர்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆன பின்னாடி நீங்கள் பார்த்து உங்களோட விஷேஷம் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. என் பேர் ஹுசைன். ஸோ நான் இந்த ஃபாரின் சர்க்கு மூவியில் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இது July 8th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து இந்த மூவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸான மூவி. ஸோ நீங்கள் தேட்டரில் பார்க்குற அந்த 2 hours வந்து ஒர்த்தபிளான மூவியாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேரக்டர் பேர் வந்து மகாலிங்கம்ன்ற ரோலை நான் பண்ணியிருக்கேன். என் பேர் சுரேந்தர். ஃபாரின் சரக்குன்ற படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கோம். மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் நாங்கள் எல்லாருமே புதுமுகங்க தான். மற்ற எல்லா படத்தையும் நீங்கள் எப்படி ஆதரவு தர்றீங்களோ அதே ஆதரவு எங்களுக்கும் தரணும். பல தடைகளை தாண்டி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத ஒவ்வொரு ஆளையும் தம்பி விக்னேஸ்வரன் கருப்புசாமி தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை எல்லோரும் கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கோம். மக்களை நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு பேர் ஆதரவு தரணும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சுந்தர் செல்வம். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு. நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸ் வாக்னு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விக்னேஸ்வரன் டேரக்டர் கருப்புசாமி என்னோடய ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டில் ஃபாரின் சரக்கு. ஸோ உங்களை நீ அந்த டைட்டிலுக்கு ஏற்றுனே உங்களுக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயம் வரலாம். பட் அந்த மாதிரி எந்த இதுவுமே இந்த படத்தில் இருக்காது. நீங்கள் படத்தை வந்து July 8th படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ரிவ்யூவாக கொடுங்க. இனிமேல் அது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இங்கே ஃபார்முலா மட்டும் புதுசு இல்லை, செம்மே புதுசு தான். எல்லாமே டெபுடண்ட்டுன்றது ஒரு பெரிய விஷயம். அதில் எல்லா டெபுடண்ட்டுக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ். ஆக்டர் சைடாக இருக்கட்டும், டெக்னீஷியன் சைடாக, எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக எல்லாருமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணியிருக்கோம். வர July 8th வந்துட்டு தியேட்டருக்கு வருது. இங்கே கொண்டு வரது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அது கொஞ்சம் நஞ்சம் வேலை இல்லை. எல்லாமே தாண்டி July 8th படம் வருது. முடிஞ்ச அளவுக்கு எல்லார் சைடும் சப்போர்ட்ஸு வேணும், கண்டிப்பாக கொடுக்கணும். வணக்கம். என்னோடய பேர் பிரகாஷ்ராஜ். நான் இந்த ஃபாரின் சரக்கு படத்தில் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதனோட ஃபஸ்ட்டு படம். ஆக்சுவலாக வந்து எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 20 வந்து எனக்கு ஸ்டோரி லைன் என்னன்றதே வந்து சரியாக புரியலை. ஆக்சுவலாக டேரக்டர் வந்து எனக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. பட் இருந்தாலும் எடிட் பண்ணும்போது சீக்வன்ஸ் என்ன மாதிரி வந்து சேரப்போகுது, எந்த மாதிரி படம் வந்து ஒரு இதை கொடுக்குது, ஒரு க்யூரியாசிட்டியை கொடுக்குதுன்றது வந்து என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன்ராஜ். இந்த ஃபாரின் சர்க்கு படத்தில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். ரொம்ப நாள் ஆசை, நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா எமோஷனல் மிக்ஸான கிடச்ச ஒரு படம் தான் ஃபாரின் சரக்கு. எனக்கு வாய்ப்பு தந்த விக்னேஸ்வரன் கருப்புசாமி ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ஃபிலிம் கேட்கும்போதே அவர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே விஷயம், படத்தில் சாங்ஸ் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக என்கிட்ட சொன்னாங்க. பட் சாங்ஸ் வைக்கிற நிலைமை வந்துச்சு, நாங்கள் படத்தில் ரெண்டு சாங் பேஸ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக என் கூட இருந்தாங்க. ஃபுல்லாக உட்காந்து என்ன எமோஷன்ஸ் வேணும் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கரெக்டாக கேட்டு வாங்கிக்குவாங்க.
எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் சுந்தர். இந்த ஃபாரின் சரக்கு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நெப்டியூன் சைலஸ் ப்ரொடக்ஷனோடைய கோ ப்ரொடியூசராகவும் நான் பணியாற்றியிருக்கேன். ஃபாரின் சரக்கு திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான திரைப்படம். ஏன்னா இது எங்களுடைய ஃபஸ்ட்டு படம். அதுவும் இல்லாமல் எத்தனையோ நடிகர்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்த்துக்கிட்ட இந்த படத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. எந்த ஒரு ஃபேஸ் ஒரு பெரிய ஃபேஸும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே புதுசாக நடிச்சிருக்கோம். டெக்னீஷியன்ஸும் அதே மாதிரி ஒரு 70-80% வந்து எல்லாருமே புதுசு தான். ஸோ July 8th வந்து படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நவனி. நான் ஃபாரின் சரக்கு மூவியில் வந்து ஸ்டில்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மூவி எப்படின்னு மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மூவி எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே புது கதைக்களம், புது ஸ்டோரி, ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. உங்களுக்கு ஒவ்வொரு சீனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்ற மூவிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, மூவி ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை. இப்போ மூவி உங்களுக்கே தெரியும், எல்லா ஹீரோக்காக ஃபஸ்ட்டு போய் பார்ப்பாங்க. ஹீரோஸ் நல்லா இருந்தாலே போதும், படம் கதை எப்படி இருக்கோ இல்லையோ, ஃபஸ்ட்டெலாம் மூவி ரன்னாயிரும். இப்போ ரொம்ப எல்லாமே டிஃபிகல்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். இதில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாருமே ஒரு 300 பேர்கிட்ட எல்லாருமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே புது கேரக்டர்ஸ் தான். கேமராமேன், எடிட்டர், அப்புறம் டேரக்டர், எல்லாருமே புதுசு. ஸ்டில்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சினிமா ஃபீல்டில் போய் கொஞ்சம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ July 8th படம் ரிலீஸ், நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக ஒத்தா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.